எல்லாருக்கும் வணக்கம். பழைய ஸ்கூட்டர் பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த பேட்டரி இப்போ லோ சார்ஜில் இருக்குது. மல்டிமீட்டரில் 7.8 வோல்ட் காட்டுது. இந்த மாதிரி 2 வயரில் கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஒயரை பேட்டரி ப்ளஸில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி பிளாக் கலர் ஒயரை பேட்டரியோட மைனஸில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம எல்லாரும் வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருப்போம்ல. வீட்டு இன்வெர்ட்டர் பேட்டரியில் நம்ம சார்ஜ் போட வேண்டிய சின்ன பேட்டரியை கரெக்ட் பண்ணணும். பிளாக் கிளிப்பை மைனஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் கிளிப்பை ப்ளஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். சார்ஜ் ஏறிட்டே இருக்கும்போது மல்டிமீட்டரில் செக் பண்ணுறோம். 14 மேலே காமிக்கும். 4 மணி நேரம் சார்ஜ் ஆன பிறகு பேட்டரி எடுத்து வோல்ட் செக் பண்ண போகிறோம். 13.3 வோல்ட் காமிக்குது. இதில் 7 வாட்ஸ் டிசி பல்ப்ஸ் ஜாயின் பண்ணி எரிய வச்சோன்னா 12 மணி நேரத்துக்கு மேலேயே எரியும். வாழ்க்கை வரும் எழுதா, அதை திரும்பி பார்க்காம ஓடுறா, லைக் பார்த்தாலும் போடுறா, உன்னோட விஷயத்த கமெண்ட்ஸில் சேருடா, இந்த வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே சட்னியோ சட்னி குட் சட்னி.